முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கையில், லூக்கா சுவிசேஷம் 8:41 வசனத்தில் வாசிக்கும் போது, ஜப ஆலய தலைவனாகிய எவரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய ஒரே மகளின் சுகத்துக்காக கர்த்தரிடத்தில் கேட்பதை பார்க்கிறோம். ஜபாலய தலைவன் என்றால் சமுதாயத்தில் ஜனங்கள் நடுவில் அதிக மதிப்பும் கனத்தையும் பெற்ற அவன் தன்னுடைய மகளின் பிரச்சனை தேடி அவன் எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கலாம். மகளின் விடுதலையின் பரிகாரத்துக்காக உலகத்தில் பல பரிகாரங்களை தேடி தோற்றுப்போன சூழ்நிலையில் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து எல்லாரை போல இயேசுவிடத்தில் சூழ்ந்து நிற்காதபடி அப்படியே ஃப்ளாட்டாக கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து தன் மகளு சுகத்துக்காக கேட்டபோது, ஸ்தோத்திரம், கேட்கிறான். கேட்ட அவனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே. ஸ்தோத்திரம். அவன் விழுந்து தன் வீட்டுக்கு வரும்படி கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், அங்கே அவனுடைய மகள் மரித்து போனாள் என்ற தகவல் வந்தாலும் இயேசு அந்த மகளை உயிர்ப்பித்து அவன் குடும்பத்தில் இருந்த பெரிய தோல்வியில், ஒரு பெரிய சோகத்தில், ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த குழந்தையை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய பாதத்தில் விழுந்த அவனுக்கு அவனுடைய நெருக்கமான சூழ்நிலையில் இயற்கைக்கும் சூழ்நிலைக்கும் அப்பால் பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக அதை செய்வார். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத குடும்பத்தின் மக்களாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். யோவான் சுவிசேஷம் 12:32 இதுபோல் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். மேரி என்ற சகோதரி, அவருடைய சகோதரன் லாசரஸ் மரித்து போய்விட்டான். அப்பொழுது எல்லோரும் அழுகிறார்கள், தாங்க முடியாத துக்கம். ஒரே ஒரு சகோதரன் மரித்து போனான். அப்பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மேரி எதிர்கொண்டு சென்று அவருடைய பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து அவிதமாக கூறுகிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை வேண்டிக் கொண்ட போது இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய அற்புதத்தை, மரித்த லாசருவை எழுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை அந்த குடும்பத்தின் சோகத்தில் ஆண்டவர் செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவ முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 7:10 பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் சுய நம்பிக்கையில், தங்கள் வீரத்திலும் பலத்திலும் நம்பிக்கை வைத்து ஆயு பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு செல்கிறார்கள். சென்ற சூழ்நிலையில் ஆயு பட்டணத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களை துரத்தி முதல் நாளிலே 36 பேரை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். யோசுவா தலைமையின் கீழ் ஜனங்கள் சந்தித்த முதல் தோல்வியும் கடைசி தோல்வியும் அதுதான் என்று சொல்ல முடியும். அந்த தோல்வி வந்த சூழ்நிலையில் யோசுவாவும் அவனோடு உள்ள மூப்பர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தபோது கர்த்தர் அவனை தேடி வந்து, எழுந்திரு, ஏன் விழுந்து கிடக்கிறாய் என்று சொல்லி தோல்விக்கான காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். ஆயு பட்டணத்தை மேல் வெற்றி பெறுவதற்கான ஒரு நியூ ஃபார்முலாவை
அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கு முன்பாக அப்படிப்பட்ட பதிவிடை வைத்து எந்த ராஜாக்களும் எந்த படைகளும் யுத்தம் செய்ததில்லை. ஏனென்றால் பட்டணத்துக்கு பின்னால் பதிவிடை வை என்ற ஒரு கருத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்து ஆயி பட்டணத்தின் மேல் மகத்தான வெற்றியை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த அற்புதமான திட்டத்தையும் இந்த தோல்வியை வெற்றியாக மாற பண்ணினதும் எப்பொழுதென்றால், அந்த சூழ்நிலையில் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய பாதத்தில் அப்படியே விழுந்து தேவனுடைய சமூகத்தை தேடின போது ஆண்டவர் தேடி வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவன் அங்கே ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதத்தை தோல்வியை வெற்றியாக மாற்றி கொடுத்ததை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையில் நடுவிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து பரிகாரத்தை கொடுக்கிற இயேசுவின் பாதத்தில் யோசுவாவை போல நாம் அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் அவன் அப்படியே ஸ்தோத்திர விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் அவனை எழுப்பி வெற்றிக்கான திட்டத்தை வெளிப்பாடுகளை கொடுத்து மகத்தான வெற்றியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் சங்கீதத்தின் புஸ்தகம் 16 சங்கீதம் 11 வசனத்திலே, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிறைவான சந்தோஷம் இருப்பதாக இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக வாழ்க்கையிலே சந்தோஷமும் சஞ்சலமும் கலந்ததாக நாம் பார்க்க முடியும். சந்தோஷத்தை விட சஞ்சலங்கள் கவலைகள் தான் அதிகம் இருக்கக்கூடும். பொதுவாக இந்த வசனத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் அல்லது சந்தோஷம் இருக்கலாம், இருந்தது, அந்த கருத்தில் உறுதியாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் இங்கே பார்ப்பீர்கள் என்றால் அது இருக்கும் அல்லது இருக்கலாம் என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையில் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இட் இஸ் ஷுர், நிச்சயமாக இருக்கிறது. யார் யார் கர்த்தருடைய சமூகத்தை உண்மையாய் தேடுகையில் அவன் மனதிலே ஒரு நிறைவான மகிழ்ச்சியை கர்த்தர் ஊற்றுகிறார் என்பதுதான் அதன் பொருளாயிருக்கிறது. நீதிமொழிகள் 8:30 வசனத்திலே அவர் தீர்க்கதரிசன வார்த்தையாக இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே நான் கழிகூர்ந்தேன், ஆல்வேஸ் ஐ ரிஜாய்ஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஸோ நிறைவான சந்தோஷம், த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், வாட் இஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், டிவைன் ஜாய். கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கக்கூடிய மக்கள் அதை உணர முடியும், அனுபவிக்க முடியும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சமூகம் அற்புதமானது, அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும். உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து உம்முடைய நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். கேட்ட யாவரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.